அன்பிற்கினி அருள்மாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள். தாயாம் திருவை மார்ச் திங்கள் 24ஆம் நாளிலே ஸ்வீடன் நாட்டு புனித கேத்ரீன் என்கின்ற இந்த புனிதருடைய திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தருகின்றது. மத்தையின் அச்செய்தி 19வது இயலிலே 21வது வாக்கிலே நாம் இவ்வாறு படிக்க பார்க்கின்றோம். இயேசு கூறினார், நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்திலே நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். இந்த ஒரு இறை வார்த்தையை மனதிலே பதிய கொண்டவர்களாக புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை நாம் தெரிந்து கொள்ள விழைவோம். கேத்ரீன் 1331 ஆண்டு ஸ்வீடன் நாட்டு அரசன் உல்ஃப் குத்மசன் என்பவருக்கும் புனித பிரிஜித் என்பவருக்கும் 4வது மகளாக பிறந்தார். அரச குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சிறு வயதிலேயே மிகவும் பக்தியுள்ளவராக வளர்ந்து வந்தார். கேத்ரீனுக்கு 14 வயது நடக்கும் போது அவருடைய விருப்பத்திற்கு எதிராக எர்கார்ட் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார். இவர் ஓர் உடல் ஊனமுற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் இரவு அன்று எர்கார்ட் கேத்ரீனை நெருங்கி வந்தபோது கேத்ரீன் அவரிடம், நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணித்து விட்டேன், அதனால் தாம்பத்திய உறவு நமக்குள்ளே வேண்டாமே என்று சொல்ல, அவரும் அதற்கு சரி என்று சொல்ல, அன்றிலிருந்தே கேத்ரீன் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். இதற்கிடையில் கேத்ரீனின் தாய் பிரிஜித் ரோமைக்கு சென்று அங்கு நற்செய்தி பணியை செய்து வந்தார். அவரோடு சென்று கேத்ரீனும் நற்செய்தி பணியை செய்து வந்தார். அந்த நேரத்தில் கேத்ரீனின் தந்தை உல்ஃப் குத்மசன் இறந்து போனார். அவர் இறந்த ஒரு சில மாதங்களில் கேத்ரீனின் கணவரும் இறந்து போனார். இதனால் இரண்டு பேருமே கைம்பெண்கள் ஆனார்கள். இந்த துயர நிகழ்வுகளுக்கு பிறகு இரண்டு பேருமே புனித நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள தீர்மானித்தார்கள். அவர்கள் போகின்ற வழியில் பலருக்கும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டும் ஏழை எளியவருக்கு உதவிகள் பல செய்து கொண்டும் சென்றார்கள். ஒரு சில மாதங்கள் கழித்து அவர்கள் இருவரும் புனித நாடுகளை அடைந்தார்கள். புனித நாடுகளை அடைந்த பின்பு அவர்கள் இறைவனை முகமுகமாக தரிசித்துவிட்டு தங்களுடைய நாடு திரும்ப நினைத்தார்கள். ஆனால் அதற்குள் கேத்ரீனின் தாயார் பிரிஜித் இறந்து போனார். இதனால் அவரது உடலை அவர் விரும்பிய இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு கேத்ரீன் தன் உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு பிரிஜித்தியன் சபையில் சேர்ந்து முழுமையான துறவியாக வாழத் தொடங்கினார். கேத்ரீனின் தூய தாட்சி நிறைந்த வாழ்க்கையை பார்த்துவிட்டு சில மாதங்களிலேயே சபையில் இருந்தவர்கள் அவரை சபை தலைவியாக உயர்த்தினார்கள். அந்த காலகட்டத்தில் திருத்தந்தையாக யார் இருப்பது என்ற குழப்பம் 3 பேருக்குள் இருந்தது. கேத்ரீனோ முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட 6ஆம் அர்பனுக்கு தன்னுடைய முழு ஆதரவை கொடுத்து அவரையே இறுதியில் திருச்சபையின் தலைவராக இருக்க செய்தார். இப்படி திருச்சபையின் வளர்ச்சிக்கும் சபையின் வளர்ச்சிக்கும் பாடுபட்ட கேத்ரீன் 1381 ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். அவருக்கு விழா எடுத்து கொண்டாட 3ஆம் இன்னசென்ட் முழு அனுமதி அளித்தார். புனித கேத்ரீன் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாளினிலே நாம் அவரிடமிருந்து கற்றறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்தல். புனித கேத்ரீனின் வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கின்ற போது அவருடைய அர்ப்பண வாழ்வுதான் நம்மை ஆச்சரியப்பட வைப்பதாக இருக்கின்றது. கேத்ரீன் பெற்றோரின் வற்புறுத்தலின் பேரில் திருமணம் முடித்து கொண்ட போதும் தான் ஆண்டவருக்கே சொந்தம் என்ற நிலையில் அவருக்கே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து வாழத் தொடங்கினார். இறைவனால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்தல் என்று சொல்கின்ற போது இந்த உலக காரியங்களில் பற்று கொள்ளாமல் உண்மையான இறைவன் மீது பற்று கொண்டு வாழ்தல் என்ற விதத்தில் புரிந்து கொள்ளலாம். மனிதர்களில் நிறைய பேர்
இந்த மனுலக வாழ்க்கையே நிலையானது நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு மாய கவர்ச்சிகளில் சிக்குண்டு வாழ்ந்து அழிந்து போவது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த பின்னணியில்தான் இறைவனுக்காக தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்த புனித காத்ரீன் நமது கவனத்துக்கு உரியவராக இருக்கின்றார். அவர் இறைவனுக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ்ந்ததனால் இறைவன் அவரை மேலும் மேலும் உயர்த்தினார். நாமும் இறைவனுக்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழும்போது இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவது உறுதி. புனித காத்ரீனின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளினிலே அவரை போன்று நாமும் இறைவனுக்கு நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து பயணிக்க நாம் உறுதி எடுத்துக் கொள்ள விழைவோம். இந்த உலக மாய கவர்ச்சிகளிலிருந்தும் நாம் விடுதலையை காண முற்படுவோம். அப்பொழுது இறை அருள் நமதாகும். புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அடிகளாருக்கும், இதனை நமக்காய் வாசித்து தர முற்பட்ட திருவாளர் ராஜசேகர், திருமதி அமலா சேகர், செல்வி அமளி பாத்திமா இவர்களுக்கு அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நன்றி பாராட்டுகின்றது. நேயர்களே, எம்மோடு இணைந்திருங்கள். எமது வானொலியை பிறரும் கேட்கச் செய்யுங்கள். இணைந்தே பயணிப்போம் புனித பாதையிலே.